ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் இன்று அலங்கரியும் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே இறை வார்த்தையை கேட்பதற்காக ஆஞ்சியோடு கூடி வந்திருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும் இறை வார்த்தையை பறைசாற்றவிருக்கும் என் நாவில் இருந்து கொண்டு பேசும் ஆண்டவரே அமேன் ரேசுலால் பிரியமானவர்களே ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் ரேசுலால் திருப்பாடல் பதினெட்டு வசனம் நாற்பத்தி ஆறை வாசிக்க கேட்போம் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக என் மீட்பெறாம் கடவுள் மாட்சியுறுவாராக அலில் லூயா பிரேசுலான் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே வாழ்கின்றார் கற்பாரையும் மீட்பெருமாகிய நம் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் அகரம் நகரமான நம் ஆண்டவராகிய கடவுள் இருந்தவரும் இருக்கின்றவரும் எல்லா வல்லவருமாக இருக்கின்றார் ரெய்சலான் விண்ணகத்தில் அரியணையில் வீற்றிருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீது கொண்ட அளவு அன்பினால் பாவத்திலே மூழ்கி கிடந்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக விண்ணக அரியணையை விட்டிறங்கி மனிதனாக பிறந்தார் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க ஏராளம் பாடுகள் பட்டு மறித்தார் மறித்த இயேசு உயிர்த்து பரலோகத்திற்கு ஏறி சென்றார் அவர் ஒருவரே கடவுள் நம்மோடு நம்முள் நமக்காக என்றென்றுமாக வாழ்கின்றார் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் பிரேசலார் திருவழிப்பாடு ஒன்று வசனம் பதினெட்டை வாசிக்க கேட்போம் வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை லூயா பிரியமானவர்களே வாழ்பவர் நானே என்கிறார் ஆண்டவர் யோவான் பதினான்கு ஆறில் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்கிறார் இயேசு நாம் ஆராதிக்கும் தெய்வம் என்றென்றுமாக உயிரோடு இருக்கின்றார் உண்மையாகவே வாழ்கின்றார் மறித்தேன் ஆயினும் என்றென்றுமாக உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசுவே கூறுகின்றார் ரேசலால் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்த சாத்ராக்கு மேசாக்கு அபத்னகோ என்னும் மூன்று யூத இளைஞர்கள் அரசர் நெபுகதேசர் செய்து வைத்திருந்த பொற்சிலையை வணங்க மறுத்தார்கள் இதனால் சினமுற்ற அரசர் உங்களை என் கையில் இருந்து தப்பி தெய்வம் ஒன்று உண்டோ என்றான் அதற்கு யூத இளைஞர்கள் கூறிய பதில் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் தெய்வம் எரிகின்ற தீச்சு உலையில் இருந்தும் உம் கையில் இருந்தும் தப்புவிக்க வல்லவர் என்றனர் அப்படியே ஆண்டவராகிய கடவுள் எரிகின்ற தீச்சு உலையில் இருந்தும் அரசனிடமிருந்தும் யூத இளைஞர்களை அற்புதமாக பாதுகாத்து விடுவித்தார் இதை கண்ட அரசர் கூறியது இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறெங்கும் இல்லை என்றார் ஆம் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் தீமை எதுவும் நம்மை அணுகாதபடி அரணும் கோட்டையுமாக இருந்து நம்மை பாதுகாக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பெருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யுங்கள் அவர் ஒருவரே வாழும் கடவுள் கிரேஸ்துலால் பெரிய மாணவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றுமாக உயிரோடு இருக்கின்றார் உருவமற்றவராக இருக்கின்றார் உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் ஆராதியுங்கள் உருவமற்ற கடவுளை காண அவரோடு பேச உங்கள் அகக்கண்கள் திறக்கப்பட தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள் அப்பொழுது உருவமற்ற கடவுளை அகக்கண்களால் காண முடியும் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க முடியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே வாழ்கின்றார் நமக்காகவே வாழ்கின்றார் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே வாழ்கின்றார் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார் அவரை மாத்திரம் ஆராதியுங்கள் வாழ்வு பெறுவீர்கள் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஆறு பதினைந்திலிருந்து பதினெட்டு வரை வாசிக்க கேட்போம் பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பாலை நிலத்தில் தம் மக்களை வழிநடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு வலிமை மிகு மன்னர்களை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அலை லூயா பிரியமானவர்களே இணைச்சட்டம் நான்கு பதினாறில் நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள் என்கிறார் ஆண்டவராகிய கடவுள் மனித கைகளால் செய்யப்பட்டவைகள் தெய்வம் என்று சொல்லி அவற்றை வழிபடாதீர்கள் உங்களை காப்பாற்ற முடியாத சிலைகள் முன் விழுந்து கும்பிடாதீர்கள் தொட்டு முத்தாதீர்கள் தோல் மீது சுமந்து கொண்டு ஊர்வலம் வராதீர்கள் அவை வெறும் மண்ணும் மரமும் சிமெண்டும் உலோகங்களும் தான் அவற்றிற்கு உயிர் இல்லை உணர்வுகள் இல்லை பசி இல்லை பார்வை இல்லை தொட முடியாது நடக்க முடியாது அவற்றால் ஒரு பயனும் இல்லை அவை வெறும் சிலைகள்தான் சிலைகளை செய்பவர்களும் அவற்றை விற்பவர்களும் வாங்குகிறவர்களும் விழுந்து வணங்குகிறவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் இறுதி நாட்களிலே தாங்கள் வழிபட்டு வந்த வெள்ளி சிலைகளாலும் பொற்சிலைகளாலும் தங்களை காப்பாற்ற இயலாது என்பதை அறிந்து அவற்றை அகழ் எலிகளுக்கும் வவ்வால்களுக்கும் எரிந்து விடுவார்கள் என்று இறைவாக்கினர் ஏசாயா கூறுகிறார் ரயசுலார் சிலைகளை வழிபட்டு திருப்தி அடையும் மக்களே ஏமாந்து போகாதீர்கள் சிலைகள் உங்களுக்காக பரிந்து பேச முடியாது உங்களுக்காக ஜெபிக்க முடியாது உங்களுக்காக பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி உங்களை பாவத்திலிருந்து மீட்கவும் முடியாது ஏராளம் பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி சிலுவையிலே மறித்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டவர் மாண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் என்றென்றுமாக உயிரோடு இருக்கின்றார் அவரே ஆராதியுங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்டவர்களையும் உண்டாக்கப்பட்டவைகளையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் ஒரு நாளும் ஆராதிக்காதீர்கள் அவற்றிற்கு பணிவிடையும் செய்யாதீர்கள் என்றென்றுமாக உயிரோடு இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதியுங்கள் ரேசுலால் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்த தானியல் அரசன் தனக்கு கொடுத்திருந்த பணியை மிகவும் திறமையாக செய்த காரணத்தால் அரசன் தாரியுவின் நல்ல மதிப்பை பெற்றிருந்தார் தானியே நாள்தோறும் மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து செபித்து வந்தார் அரசனின் நல்ல மதிப்பை பெற்றிருந்த தானியல் மீது பொறாமை கொண்டிருந்த நூற்றி இருபது தண்டல்காரர்களும் இரண்டு மேற்பார்வையாளர்களும் சேர்ந்து தானியலுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் அதன்படி அவர் சிங்கக் குகையிலே போடப்பட்டார் அவர் இடைவிடாது ஆராதித்து வந்த வாழும் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் தானியல் அற்புதமாக காப்பாற்றப்பட்டார் இதை அறிந்த தாரி அரசன் கூறியதை வாசிக்க கேட்போம் தானியல் ஆறு வசனம் இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும் இது என் ஆணை ஏனெனில் அவரே வாழும் கடவுள் அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார் அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது அவரது அரசுரிமைக்கு இராது அலை லூயா பிரேசுலால் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கும் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே உண்மையான கடவுள் அவரே வாழும் கடவுள் என்று அரசன் அறிக்கையிட்டார் நாம் ஆராதிக்கும் கடவுள் உண்மையாகவே வாழ்கின்றார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் அவசியம் ஜெபியுங்கள் உங்கள் இதய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் உண்மை தெய்வத்தை அறிந்து அவரை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு வழிபட்டு வந்த தானியேல் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டிருந்தார் அவர் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டிருந்தாலும் புறஜாதியார் நாடாக இருந்தாலும் அவர் ஜெபிப்பதை நிறுத்தவே இல்லை ஆண்டவரும் அவர் கூடவே இருந்து அவரை பாதுகாத்தார் பிரியமானவர்களே நீங்கள் வேலை நிமித்தமாகவோ படிப்பின் நிமித்தமாகவோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலோ வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாட்டிற்கோ செல்லலாம் ஆனால் நன்றிகட்டவர்களாக புற ஜாதியார் வழிபாடுகளுக்கு சென்று விடாதீர்கள் உங்களை இன்று வரை காத்து வரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்கள் சாட்சிய வாழ்வு வாழுங்கள் உண்மை தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆராதியுங்கள் அவர் ஒருவரே வாழும் கடவுள் ரேஸ்லாட் லூகாஸ் இருபத்தி நான்கு வசனம் நான்கு முதல் ஏழு வரை வாசிக்க கேட்போம் அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள் அப்போது திடீரென மின்னலைப் போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர் இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் அப்பெண்களை நோக்கி உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் அவர் இங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்குச் சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சில்வையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள் அலை லூயா பிரேசலால் வாரத்தின் முதல் நாளன்று அன்று பெண்களுள் சில நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு இயேசுவின் கல்லறைக்கு சென்றார்கள் அங்கே இயேசுவின் உடலை காணாததால் குழப்பமுற்றார்கள் உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் அவர் இங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் இயேசு சொன்னபடியே உயிருடன் எழுந்தார் அவர் உண்மையாகவே நம் மத்தியில் நம்மோடு நமக்காக வாழ்கின்றார் அவர் வாழ்வோரின் கடவுள் உண்மையாகவே வாழ்கின்றார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என்று யோபு பக்தன் கூறியதை முற்றிலும் உண்மை ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவராகவும் இருக்கின்றார் அவர் என்றென்றுமாக வாழ்கின்றார் பரிசுத்த உள்ளத்தோடு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யுங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பிரேசலான் வாருங்கள் ஜெபிப்போம் நல்ல இயேசுவே நீர் உண்மையாகவே வாழ்கின்றீர் என்பதை நாங்கள் விஸ்வசிக்கின்றோம் உண்மையே போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் நீர் ஒருவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கின்றீர் உம்மை உறுதியாக பற்றிக்கொண்டு நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் இவ்வுலகப் பயணத்தை முடித்த பிறகு நித்திய பேரின்ப வீட்டிற்குள் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் சிலைகளை செய்பவனும் அதை ஆராதிப்பவனும் சபிக்கப்பட்டவன் என்பதை அறிந்து உம்மை மாத்திரம் ஆராதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் உமது வருகை அண்மையில் உள்ளது என்பதை அறிந்து எப்பொழுதும் பரிசுத்த வாழ்வு வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் இயேசு நாமத்தினாலே ஜபிக்கின்றோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன் அமேன் பிரேசலார் உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன் உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன் உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன் உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன் வருவாயா என் மகனே இதயத்திலே இடம் தருவாயா வருவாயா என் மகளே இதயத்திலே இடம் தருவாயா நானே வழி நானே சத்யம் நானே ஜீவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்யம் நானே ஜீவன் மகளே என் உனக்கு விடுதலை இல்லை என் உனக்கு இல்லை என்னாலி உனக்கு விடுதலை இல்லை என்னாலி உனக்கு நிம்மதி இல்லை நானே வழி நானே சத்யம் நானே ஜீவன் மகனே அலில் ஊயா பிரேஸ்லாட்